வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நாங்கள் டெல்டா ஹாஸ்பிட்டல்லேருந்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செஷனில் கர்ப்பகாலம் ப்ரெக்னென்சியை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ப்ரெக்னென்சியை 40 வாரங்கள் இருக்கும், அதை நம்ம மூணாக பிரிச்சுப்போம். முதல் ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், 12 to 28 வீக்ஸ் நம்ம செகண்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம், 28 to 40 வீக்ஸை நம்ம கடைசியில் தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைமிஸ்டர் பிரகாரம் நம்ம கர்ப்பகாலத்தை டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ டெல்டா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃபுல் ப்ரெக்னென்சி கேர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் எல்லாருக்கும் வர பிரச்சனை, எப்போ டாக்டர் முதல்ல ஸ்கேன் பண்ணலான்ற கேள்வி தான் வரும். ஸ்கேன் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 7 to 8 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா சில பேருக்கு கரு தரிக்கிறது ப்ரெக்னென்சி யூட்ரஸ்க்குள்ளே இல்லாமல் டியூப்லேயும் தரிக்கலாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட், சில பேருக்கு பிரச்சனைகள் அதுலேயே ஆரம்பிக்கலாம், ஹார்ட் பீட் வராமல் போகலாம். அதனால் எல்லா மகப்பேறு மருத்துவர்களையுமே நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு 1.5 months, அதாவது 1.5 மாத காலத்துலேயே அணுகணும். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகி, ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனோடனே சில ஃபோலிக் ஆசிட்ன்ற ஒரு விட்டமின் மாத்திரை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இது குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாத்திரைன்றதுனால நீங்கள் முதல் வார 3 மாதத்தில் கண்டிப்பாக அந்த டேப்லெட்ஸை எடுக்கணும். அதனால் வெயிட் நிறைய பேர் வர்றதே 3rd month மேலே தான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அது கிடையாதுங்க. முதல்ல நீங்கள் ப்ரெக்னென்சி யூபிடி பாசிட்டிவ், பீரியட் தள்ளி போய் யூரின் டெஸ்ட் நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க லேபில் பண்ணாலும் சரி, பாசிட்டிவ்னு வந்தோடனே உங்களை இருக்க அனுப்ப வேண்டியது மகப்பேறு மருத்துவரை தான். உங்களை கம்ப்ளீட்டாக அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், வேறு சில பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 months என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பெட் ரெஸ்டில் இருக்காங்க, வாமிட்டிங் அதிகமாக இருக்கலாம். வாமிட்டிங்கிறப்ப அவங்களுக்கு சில டயட் நாங்கள் சொல்லுவோம். சில டயட் எடுத்துக்கிட்டால் வாமிட்டிங் கம்மியாக இருக்கும், சில டயட் எடுத்துக்கிட்டால் வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது மாதிரி சாப்பிட்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆயிலி ஃபுட், ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது, அன்குக்டு ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நிறைய பேர் இங்கே வந்து மோமோ சுஷீஸ்லாம் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி அன்குக்டு ஃபுட், அன்குக்ட் ஃபிஷ் எஸ்பெஷலி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். நம்ம பெஸ்ட்டு சிம்பிளஸ்ட் அட்வைசஸ், வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டை சாப்பிடுங்க. வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக, நம்ம சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்லி குக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. செகண்ட், வெளியில் வந்து நிறைய பேர் பானிபூரி, மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டமும் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு சில ஆன்டிபயோட்டிக்கை நம்ம கொடுக்க முடியாது கருத்தரித்திருந்தனால். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 2வது, ட்ராவலிங் நிறைய பேர் கேட்குறாங்க. ட்ராவல் பண்ணலாம், பட் உங்களோட பாடியை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹெவியாக ட்ராவல் பண்ணுறது, இல்லை மலை ஏற போகிறேன், நான் இப்போ தான் மெண்டிக்கிட்டேன், நான் பழனி ஏற போகிறேன், திருப்பதி ஏறி நடக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஸ்டர்னுவஸ் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி சிம்பிள் வாக்கிங், ஜாகிங், நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க எக்ஸசைசஸ், குக்கிங், இது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாமிட்டிங்க்கு மைல்டாக இருந்தால் டயட் சொல்லுவாங்க, ரொம்ப சிவியராக இருந்தால் தேரா சம் மெடிசன்ஸ், சில மருந்துகள் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த மருந்து போடலாமான்றது அடுத்த சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த மருந்து எடுக்கிறதே உங்கள் பேபியை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும். வாமிட்டிங் இருந்தால் அதுக்கேற்ற மெடிசன்ஸ் இருக்குது, வி வில் ஹெல்ப் யூ இன் தட். 3rd வந்து ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், நகரவே கூடாது, இங்கேருந்து நான் சமைக்கலாமா, இது மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு வருது. யூ கேன் அடாப்ட் யுவர் நார்மல் லைஃப் ஸ்டைல். நீங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் தான் நான் சொன்னது, மேபி 5 kgக்கு மேலே வெயிட் எடுக்காதீங்க, தண்ணி பக்கெட்டு, கிரைண்டர் கல், இதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி குக்கிங், வாக்கிங், உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறுறது, மேலே மாடிக்கு போகலாமா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட் மாறும். உங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணும். சாப்பிடாமல் இருந்தாலுமே வாமிட்டிங்கும் இருக்கும், உங்களுக்கு டயர்ட்னஸும் சேர்ந்து வந்துடும். அதனால தான் உங்கள் டாக்டரை அணுகி இங்கே நீங்கள் அந்த மெடிசன் எடுத்துகிட்டு யூ ஹாவ் டு ஹாவ் சம்திங், ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த வாமிட்டிங்கும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் நிறைய மூடநம்பிக்கைகள் முதல் 3 மாதத்தில் இருக்குது. அந்த மூடநம்பிக்கைகள் ரீசெண்டாக வந்தது. உங்கள் அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதம் ப்ரெக்னென்சினே தெரியாமல் எல்லா நார்மல் ஆக்டிவிட்டியும் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்கள் ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணி முதல் 3 months உங்களுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண பாருங்கள். தேவையில்லாமல் பயம், சந்தேகங்கள், மூடநம்பிக்கை வளர்த்துக்காதீங்க. முதல் 3 மாதத்தில் சில பேருக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம், அதுக்கு பயந்துக்காதீங்க. ரத்தப்போக்கு ஏற்பட்டவுடனே எல்லோரும் கூகுளில் சர்ச் பண்ணி இது வந்து ப்ளீடிங் வந்தோடனே அபார்ஷன் அப்படின்னு பயந்துட்டு வராங்க. சில பேருக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம், ஆனால் ரத்தப்போக்கு ஏற்பட்டவுடனே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் மகப்பேறு மருத்துவர். அவங்க செக் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, ரத்தப்போக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எதுக்கு ரத்தப்போக்கு வந்திருக்குன்னு செக் பண்ணுவாங்க.
ரத்தப்போக்கு இருந்தாலும் மினிமலாக இருக்கிறது சில மெடிசன்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணலாம், சில பேருக்கு மெடிசன்ஸ் கூட தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ ரத்தப்போக்கு வந்தாலும் தேவையில்லாத பயங்கள் வேண்டாம். ரத்தப்போக்கு வர்றது அபார்ஷனுக்கு ஒரு அறிகுறி தான், அதை உங்கள் டாக்டர் பார்த்துட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம் பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ முதல் 3 மாதத்தில் ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பயந்து உங்களோட ப்ரெக்னென்சி டைமை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து 12 வாரம் முடிந்து 28 வாரம் வரைக்கும் உங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டர். செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஒரு செக்கப் கண்டிப்பாக போகணும். மகப்பேறு மருத்துவர் நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்கள் வெயிட்டை செக் பண்ணுவாங்க, 20லேருந்து 24 வாரத்துக்குள்ளே சுகர் செக் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு ஒரு விசிட்லேயும் உங்களுக்கு பிபி ரத்த அழுத்தம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். 12 to 28 weeks தான் க்ரூஷியல் பீரியட். அதில் சில முக்கியமான ஸ்கேன், குழந்தைகளுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பண்ணுற ஸ்கேன், 20 வாரத்தில் எடுக்கிற ஸ்கேன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது எதுக்குன்னா, சில குழந்தைங்களுக்கு குறைபாடு வரலாம், அதுக்கு காரணமே இல்லாமலும் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் இருந்தால் அது எதை மாதிரி சரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை குழந்தை உயிருக்கே பாதிப்பான்றது எல்லாமே உங்கள் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் 20 வாரத்தில் கண்டிப்பாக அந்த அனாமலி ஸ்கேன்னு சொல்கிற ஸ்கேன் நீங்கள் எடுக்கணும். அடுத்து வந்து சுகர் டெஸ்டிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்ற சந்தேகம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா நார்மலாக தானே டாக்டர் இருக்காங்க, நான் வெயிட் நார்மலாக தான் இருக்கேன்னு கேட்குறாங்க. சுகர் டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா, ப்ரெக்னென்சிக்குன்னு தனியாக ஒரு சுகர் டெஸ்டிங், அது பேர் ஜிடிஎம்னு சொல்லுவாங்க. அது வெறும் ப்ரெக்னென்சி கருத்தரிக்க காலத்தில் மட்டும்தான் வரும், டெலிவரி முடிஞ்சோடனே உங்களுக்கு நார்மல் ஆகிடலாம். ஆனால் அந்த மாதிரி சுகர் ப்ரெக்னென்சியில் வர்றது குழந்தையை பாதிக்கும். குழந்தை வெயிட் எடை அதிகமாக இருக்கலாம், குழந்தைக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அது பிற்காலத்தில் அந்த குழந்தையை பாதிக்கும். அந்த ரீசனுக்கு தான் சுகர் டெஸ்ட் பண்ணுறோம். சுகர் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற ஃபஸ்ட்டு டயட் இருக்குது, தேவைப்பட்ட மெடிசன்ஸ் தேவைப்பட்ட, சில தாய்மார்கள் இன்சுலின் போடுற அளவுக்கு கூட சுகர் ஹையாக இருக்கலாம். ஸோ சுகர் டெஸ்டிங் பண்ணுறது கம்பல்சரி தான். சுகர் டெஸ்டிங் பண்ணி நார்மலாக இருந்தால் இட்ஸ் வெரி குட், அப்நார்மலாக இருந்தாலும் இட்ஸ் வெரி ட்ரீட்டபிள். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஒரு வாட்டியும் பிபி செக் பண்ணுறது எதுக்குன்னா, கருத்தரிக்கிற காலத்தில் ரத்த அழுத்தம் ஏற்படலாம், அது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கும். ப்ரெக்னென்சினால் வர ரத்த அழுத்தம் யாருக்கு வேணால் வரலாம், எஸ்பெஷலி யங் ஏஜ் லெஸ் தேன் 20 இயர்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் மோர் தேன் 35 இயர்ஸ் இருக்க தாய்மார்களுக்கு வரும். அந்த மாதிரி ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு நாங்கள் ரெகுலராக இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாகவே பிபி செக் பண்ணுவாங்க. ரத்த அழுத்தம் இருந்தால் அது கண்டிப்பாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் ட்ரீட் பண்ணணும். உங்கள் வீட்லேயே நான் வாக்கிங் பண்ணுறேன், வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரெக்னென்சியில் ட்ரை பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்சியில் ரத்த அழுத்தம் வேறு, ப்ரெக்னென்சி இல்லாத இருக்க ரத்த அழுத்தம் வேறு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் சாப்பிட்ற சால்ட்டுனாலேயோ ஃபுட்டுனாலேயோ வர ரத்த அழுத்தம் கிடையாது. அதுக்கேற்ற ட்ரக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த ட்ரக்ஸை நம்ம கொடுத்து அதை ரத்த அழுத்தத்தை குறைச்சி உங்கள் ப்ரெக்னென்சியை நம்ம சேஃபாக டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனுக்கு தான் நீங்கள் ரெகுலராக செக்அப் போகணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் செக்அப் போகணும். மாதம் மாதம் நீங்கள் போகிறப்ப உங்கள் டாக்டர் உங்கள் வெயிட், உங்கள் ரத்த அழுத்தம், உங்கள் வெயிட் கெயின் பார்ப்பாங்க. வெயிட் கெயின் அதிகமாக இருந்தாலும் உங்கள் குழந்தையும் உங்கள் ப்ரெக்னென்சியும் பாதிக்கும், வெயிட் கெயின் கம்மியாக இருந்தாலும் உங்கள் ப்ரெக்னென்சியை பாதிக்கும். அடுத்து இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம் ரத்த சோகை. கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நாங்கள் எல்லாருமே அயன் டேப்லெட்ஸ் கம்பல்சரி எடுக்க சொல்கிறோம். ஆனாலும் சில பேர் குழந்தை கருப்பாயிடும், அயன் டேப்லெட் எடுத்தால் குழந்தை கலர் மாறிடுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அயன் டேப்லெட் எடுக்கிறதுனால குழந்தையோட கலர்லாம் மாறாது. அயன் டேப்லெட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரத்த சோகை வரக்கூடாது, உங்கள் குழந்தைக்கும் அயன் வேணுன்றதுனால தான். அயன் டேப்லெட்னால குழந்தை கருப்பாக மாறாது. உங்கள் குழந்தையோட ஸ்கின் கலர் உங்கள் ஜெனட்டிக்காக தான் வரும் தவிர்த்து அயன் டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. சில பேருக்கு அயன் டேப்லெட் எடுத்தாலுமே சில தாய்மார்களுக்கு அயன் தேவையான அளவு கிடைக்காமல் போகலாம். அது அந்த டேப்லெட் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை டேப்லெட் எடுத்துமே அவங்க பாடிக்கு அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அயன் டேப்லெட் எடுத்தாலுமே உங்கள் டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா இல்லையான்னு ஒரு பிளட் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிளட் டெஸ்ட். அந்த பிளட் டெஸ்ட்டில் ரத்த அளவு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். ரொம்ப ரொம்ப ரேர், சில பேர் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்தம் ஏற்றுறதும் நடக்கலாம். இட்ஸ் அ வெரி ரேர், பட் ஆனால் உங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். இங்கே நாங்கள் டெல்டா ஹாஸ்பிட்டலில் ரொட்டீன் கேர் கொடுத்து அயன் டேப்லெட்ஸ், அயன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அணுகிறப்ப நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் கேர் கொடுத்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே வி வில் டேக் ஸ்டெப்ஸ். தேர்ட் ட்ரைமஸ்டர் நம்ம 28 weeks to 40 weeks என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் வந்தோடனே உங்கள் டாக்டர் மகப்பேறு மருத்துவர்கள் கண்டிப்பாக வந்து க்ரோத் ஸ்கேன் பண்ணுவோம். எங்கள் டெல்டா ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ், பிளட் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஏன் பார்க்குறோம் டாக்டர், கண்டிப்பாக ஸ்கேன் எடுக்கணுமா, ஸ்கேன் எடுக்கிறதுனால குழந்தைக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா சில பேருக்கு IUGR அதாவது குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி இருந்தால் சில கண்டிஷன் நம்ம ட்ரீட் பண்ணலாம். சிலது ட்ரீட் பண்ணலனா கூட நம்ம மானிட்டரிங், அதாவது பேஷண்ட்டை நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு பேபி க்ரோத் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணி ஆகணும். பேபி க்ரோத் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற சில மெடிசன்ஸ் அட்வைசஸ் நாங்கள் கொடுப்போம். அது ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ப்ரெக்னென்சியை சேஃபாக டெலிவரி பண்ண முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு குறை மாதம் டெலிவரின்னு சொல்லுவாங்க. 40 வாரங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே பெயின் வந்துடும். 37 வாரம் முழு பிரசவம் தான் நம்ம எடுத்துக்கணும். 37 weeks இஸ் டேர்ம். அதுக்கு மேலே எப்போ வேணால் பெயின் வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பெயின் வந்தாலோ இல்லை பனிக்கூட உடைந்தாலோ அதுக்கேற்ற சில ப்ரிகாஷன்ஸ், சில இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்து அந்த டெலிவரியும் நம்ம சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ முன்னாடியே டெலிவரி வர்றதுன்றது மேனேஜபிள் கண்டிஷன் தான். அதை பற்றி பயப்பட வேண்டாம். பட் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெலிவரி பண்ணணும். இப்போ சில காலங்கள் நிறைய பேர் வந்து கை வைத்தியம் பண்ணால் பெயின் வராது அப்படின்னு ஒரு மூடநம்பிக்கையில் வீட்லேயே இருக்காங்க. பெயின் வந்தாலும் சரி, பனிக்கூட உடஞ்சாலும் சரி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எனி ப்ராப்ளம் பெயின் முன்னாடி 37 வாரங்கள் முன்னாடி வந்துட்டாலுமே, இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறது, இரத்தப்போக்கு போகுது, தன் பனிக்கூட உடஞ்சிருச்சு, ட்ரெயினிங் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மகப்பேறு மருத்துவர் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். உங்கள் டாக்டர் அவைலபிளாக இல்லை, எங்கள் மேடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து கைவீதியம் பண்ணாமல் அவங்க டாக்டர்கிட்ட முடியலனா கூட பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் அணுகணும். இந்த மாதிரி சில வார்னிங் சிம்டம்ஸ் எல்லாமே உங்கள் மகப்பேறு மருத்துவம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் கால்சியம் தவிர்த்து உங்கள் டாக்டர்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு சக்கரவியாதி, சுகர் இருந்தால் அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் பிபி, ரத்த அழுத்தம் இருந்தால் அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் மந்த்துன்றது ரொம்ப க்ரூஷியல் தான். சில பேர் அதுலேயுமே நாங்கள் வாக்கிங் போகலாமா, ரெஸ்ட் எடுக்கணுமா, எந்த சைட் படுக்கணும், என்ன சாப்பிட்லான்னு கேட்குறாங்க. எல்லா ப்ரெக்னென்சி ஃபுல் எல்லாம் தேர்ட் 3 trimesters 40 வாரங்களுக்குமே வெளியில் இருக்க ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டில் சமைக்கிற நார்மல் டயட் எடுத்துக்கலாம். வாக்கிங், சில அண்டர் சூப்பர்விஷன், சில யோகா போஸஸ், சில ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஹேவ் ப்ராப்பர் சூப்பர்விஷன். உங்கள் மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி ட்ராவலிங் பண்ணலாமா, கண்டிப்பாக 36 வாரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். 36 வாரங்களுக்கு அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த 36 வாரம் வரைக்கும் உங்கள் குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா இட்ஸ் கால் ப்ரீ டேர்ம் பேபி. அந்த ரீசனுக்கு தான் ட்ராவலிங் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது தவிர்த்து, மற்றபடி உங்களோட ஒர்க் பிளேஸ்க்கோ இல்லை உங்களோட வித்தின் 2 to 3 hours ட்ராவல் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களோட டாக்டர் அனுபவமுறை பற்றி, சில பேருக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணுற நிலமை வரலாம். அதாவது உங்கள் டாக்டரே சொல்லுவாங்க சுகர்ஸ் இருக்குது இல்லை பிபி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி டெலிவரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாலுமே உங்களோட பேபிக்கு அவங்க சில மெடிசன்ஸ் கொடுத்து தான் டெலிவரி பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுறாங்களே டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறாங்க. அது இன்டியூஸ் பண்ணுறது, அதாவது மருந்து வச்சு டெலிவரி பண்ணுறதே உங்களுக்கு அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால தான். லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, எந்த ப்ராப்ளமும் இல்லாத டெலிவரியை நாங்கள் யூஸ்வலாக டெலிவரி கால் உங்களோட இடிடின்னு இருக்கும், எக்ஸ்பெக்டட் டேட், அது வரைக்கும் ப்ளஸ் அதை விட ஒரு மேக்ஸிமம் ஒரு 2, 3, 4, 5 நாள் வரைக்கும் கூட உங்களோட டாக்டர் மானிட்டர் பண்ணி, மகப்பேறு மருத்துவர் மானிட்டர் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணி சில பேர் வந்து நேச்சுரல் பெயின்ஸ் வர வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன்னு அந்த டேட் முடிஞ்சுமே 1 week 10 days தள்ளி வராங்க. அப்போ சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உங்கள் குழந்தைய சுற்றி லைக்கருன்னு சொல்லுவாங்க, நீர் சுற்றி இருக்கும். அந்த நீர் நார்மலாக இருந்தால் தான் பேபிக்கு மூமெண்ட் நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். உங்கள் டியூ டேட் க்ராஸ் ஆனாலே அந்த நீர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் பேபிக்கு சில ப்ராப்ளம் வரலாம், நார்மல் டெலிவரிலையும் சில ப்ராப்ளம் வரலாம். அதுக்கு தான் வந்து டியூ டேட் க்ராஸ் ஆகப்பே டாக்டர் சில டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மருந்து வைக்கிறாங்க. ஸோ டியூ டேட் க்ராஸ் ஆன உடனே நான் ஏன் டாக்டர்கிட்ட போகணும், எனக்கு தான் பெயின் வரலையே, ப்ளீடிங் வரல, ட்ரெயினிங் இல்லைன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. உங்கள் டியூ டேட் க்ராஸ் ஆனாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணணும். அடுத்து வந்து சில பேருக்கு டெலிவரி அப்போது ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா, டெலிவரி அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனல் டெலிவரியில் தான் பண்ணணும். அந்த காலத்தில் நார்மல் டெலிவரி அதிகம், இப்போ காமன் டெலிவரி கம்மி அப்படின்றது ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம தாய்மார்கள் பண்ண வேலை வேறு, நம்ம வெயிட்டு வந்து பேபி வந்து 2.5 kilos மேலே இருக்காது. இப்போ நிறைய குழந்தைங்கள் ஆவரேஜாகவே 3.5 kilos இருக்காங்க. அதனாலும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் சிசரன் நிறைய நடக்கிறது இப்போ இந்த காலத்தில். ரெண்டாவது வந்து அவங்க எல்லா வீட்டு வேலையும் அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டர், ப்ளஸ் நீங்கள் வாக்கிங் போகிறதில்ல, இல்லை கேபில் போகிறீங்க, 2-wheeler ஓட்டுறீங்க, இது எல்லாமே உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தவிர்த்து உங்கள் மகப்பேறு மருத்துவர் யாருமே நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ண செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரி ஆகாத பட்சத்தில் தான் சிசரன் எடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் யூடியூப் பார்த்து நானே டெலிவரி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இதில் பின்விளைவுகள் ரொம்ப அதிகம்.
ஏன்னா டெலிவரி அப்போது உதிரப்போக்கு ஏற்படும். அது நார்மலாக இல்லாமல் இருந்தால் நாங்கள் சில ட்ரக்ஸ் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். வீட்டில் டெலிவரி பண்ணுறப்ப உங்களுக்கு தேபியோட ஹெட்டு எப்போ வேணால் மாட்டோம். ஹாஸ்பிட்டல் டெலிவரியுமே எல்லாருமே நாங்கள் ஒரு பேக்கப் டீம் வச்சுருப்போம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் எனி ஹாஸ்பிட்டல், வெதர் இட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான் இஸ் த சேஃபஸ்ட் ஃபார் மதர் அண்ட் த பேபி. ஒரு டாக்டர் அணுகுமுறை இல்லாமல் டெலிவரி பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், நல்லதுக்கும் கிடையாது. ஸோ யூடியூப் பார்த்து நீங்களாக டெலிவரி பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த செஷனில் நம்ம கர்ப்ப காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதோட காமன் ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீல் டிஸ்கஸ் தட். ஜெம் டிவி நேயர்கள், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.